வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜஃப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையின் நடவடிக்கைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். எல்லோரும் சமம் என்றால் அது ஆபத்து. ஜேவிபியின் கருத்துக்கு எதிராக விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு. தமிழர்களின் வாக்குகள் தமிழ் தேசிய தலைமைகளுக்கே அளிக்கப்பட வேண்டும். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரிக்கை. ரணில் மஹிந்த கோடபாயாவின் குடியுரிமை பறிப்பதில் சிக்கல். இலங்கையில் ஆபத்தான வெளிநாட்டவர்கள், இண்டபோலை நாடும் அரசாங்கம். பொது தேர்தல் தொடர்பில் கடுமையாகும் சட்டம், 3 வருடங்கள் சிறை தண்டனை. கொள்ளையர்கள் கொலையாளிகள் தப்பவே முடியாது, அனுரதரப்பு சூளுரை. இந்தியாவை எதிர்த்துவிட்டு எதனையும் செய்ய முடியாது, செல்வம் அடைக்கலநாதன் எச்சரிக்கை. தேர்தல் நெருங்குவதால் நெருக்கடியில் அரசாங்கம், ஈஸ்டர் தாக்குதல் அறிக்கைகளை வெளிப்படுத்த அழுத்தம். முடிந்தால் செய்யுங்கள், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சவால் விடுத்துள்ள நாமல் ராஜபக்ச. அதுவே நமது இலக்கு. யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் தாமரை முட்டு சின்னத்தில் முதலாம் இலக்கத்தில் போட்டியிடும் கீதநாத் காசிலிங்கம் அவர்களை வெற்றி பெற செய்வோம். இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தொடர்பான விரிவான செய்திகள். அச்சிவேலி பிரதேச வைத்தியசாலையின் இரத்த பரிசோதகரை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்று இடம்பெற்றது. வைத்தியசாலையில் புதிதாக ஆய்வுக் கூடத்தில் இரத்த பரிசோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் குறித்த பரிசோதகரை தெல்லிப்பளைக்கு மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த வெற்றிடத்துக்கு புதிதாக ஒருவரை நியமிப்பதற்கு 2 மாதங்களுக்கு மேலாகும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் இரத்த மாதிரிகளை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அல்லது நோயாளர்கள் பணம் கொடுத்து வேறு இடங்களில் பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறித்த வைத்தியசாலையில் டெங்கு பரிசோதனை, மலேரியா பரிசோதனை என்பன மேற்கொள்ளப்படுகின்றது. எனவே இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் வைத்தியசாலையில் கடமையில் உள்ள வைத்தியர்களுக்கு எதிராக களவு ஊழல் மோசடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்து குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அச்சிவேலியிலிருந்து வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்களோட அச்சிவேலி ஹாஸ்பிட்டலில் இருந்து ரத்தம் சோதிக்கிறவரை உடனடியாக மாற்றம் செய்யணும். மாற்றம் செய்வாத பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களுக்கு இன்னொரு ஆளை போட்டுட்டு மாற்றம் செய்யுங்க. வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. மாத்திர ஆள் எங்கள்ட விட்டு ஆளும் இல்லை, ஒரு தரம் இல்லை. எங்களுக்கு மாற்றம் செய்கிறதால வேற ஒரு ஆளை போட்டுட்டு மாற்றம் செய்யுங்க. அவ மாற்றினால் எங்களுக்கு 2 மாதம் ஆள் இல்லை. 2 மாதத்துக்கும் நாங்கள் ரத்தம் ஜோயிக்க வந்து ஆர்ட்ட ரத்தம் ஜோயிக்கிறது, சந்தையில் ரத்தம் ஜோயிக்கிறதா அல்லது சலூனில் ரத்தம் ஜோயிக்கிறதா? ஹாஸ்பிட்டலில் வைத்தியர் கொடுத்து விடுறார் ஒரு துண்டு ரத்தம் ஜோயிச்சு கொண்டு வாங்கோண்டு, நாங்கள் எங்கொண்டு ரத்தம் ஜோயிக்கிறது? சந்தைக்கு போகணுமோ இல்லை சலூனுக்கு போகணுமோ? இந்த ஹாஸ்பிட்டலில் சரியான ஊழல் நடந்து கொண்டிருக்குது. வைத்தியிட்ட காசு களவு போயிருக்குது, நிறைய பொருட்கள் களவு போய்கொண்டு இருக்குது. இது எந்த ஊழலுமே இது கண்டுகொள்ளாமல் இருக்குது. டிஎம்ஓக்கு நாங்கள் டிஎம்ஓவை நேரடியாக வந்து கதைக்கிறாரும் இல்லை, சந்திக்கிறாரும் இல்லை. பின்வாசலால் வந்து சைன் பண்ணி போட்டு போயிருக்கிறார் டிஎம்ஓ. சரி, அதை விட அந்த பிள்ளைக்கு இஸ்யூங் லெட்டர் கொடுக்கல, ரிசைனிங் லெட்டர் கொடுக்கல, இதெல்லாம் கொடுக்காமல் பிள்ளையை போகணும்னு கலைச்சா இந்த பிள்ளை போகிறது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எங்கட விட்டு ஆளே இல்லை, போகிறது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு உடனடியாக ஆளை போட்டுட்டு நீங்கள் ஆளே எடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் சமம் என்றால் அது மிகப்பெரிய ஆபத்து என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணியின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது விக்னேஸ்வரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 13வது திருத்த சட்டத்துக்கு எதிராக அந்த காலத்திலிருந்து ஜேபிபியினர் செயற்பட்டனர். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அதற்கு மாற்றான கொள்கையுடன் அவர்கள் வாக்கு கேட்டனர். இவ்வாறான நிலையில் இப்போது மீண்டும் தமது நிலைப்பாட்டையார் டெல்வின் செல்வா ஊடாக வெளிப்படுத்த ஜேபிபியினர் முயல்கின்றனர். ஆனாலும் அக்கட்சியின் பிமல் ரத்நாயக்கு அப்படி அவர் கூறவில்லை என்றவாறாக கூறியிருக்கிறார். இதனூடாக தமிழ் மக்களுக்கு எதிராக இவ்வாறான கருத்துக்களை கூறுவது அந்த மக்களின் மனங்களை நோக செய்யும் என்பது அவர்களுக்கே தெரிகின்றது போலுள்ளது. இந்த 13வது திருத்த சட்டம் எங்களுக்கு எந்த காலத்திலும் ஒரு நிரந்தர தீர்வாக அமையாது. ஆனாலும் இப்போது இருக்கும் 13ஐயும் நாங்கள் பறிகொடுத்துவிட்டு ஜேபிபியினர் கூறுவது போன்று எல்லோரும் சமம் என்று போனால் அது மிகப்பெரிய ஆபத்தாகும். ஏனெனில் இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் சிங்களவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறையும் மொழியும் மதமும் எங்கள் எல்லோரையும் பீடிக்கக்கூடியதாகத்தான் அமையும். ஆகையினால் அவ்வாறான கருத்துக்களை நாங்கள் கண்டிக்கின்றோம். டெல்வின் செல்வா போன்றவர்கள் அவ்வாறு கூறுவது பிழை என தெளிவாக கூறுகிறோம் என தெரிவித்துள்ளார்.
வடக்கு கிழக்கு தமிழர்கள் தமிழ் தேசியம் என்ற ரீதியிலேயே நின்று தமிழர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் சிந்துஜன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று ஒரு முக்கியமான காலகட்டத்திலே தமிழ் மக்களாகிய நாங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான காலகட்டத்திலே இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலேயே தென்னிலங்கையிலே ஏற்பட்ட பாரிய அரசியல் மாற்றம் வடகிழக்கிலும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இன்று இளைஞர்கள் மத்தியிலே அது பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த அடிப்படையிலேயே கடந்த 2010, 2015, 2019 ஆகிய காலப்பகுதிகளிலே நாங்கள் 3 பாராளுமன்ற தேர்தல்களிலே யுத்தத்துக்கு பின் எதிர்கொண்டுள்ளோம். அந்த 3 பாராளுமன்ற தேர்தல்களிலும் நாங்கள் எங்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மீது மக்கள் கொண்டு வந்த சில விரக்தி மனநிலைகளும் மக்களை கட்சிகளினுடைய சில ஏமாற்று வேலைகளும் மக்கள் மத்தியிலேயே பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளன என்பது அது மறக்க முடியாது. அந்த அடிப்படையிலேயே இந்த முறை ஒரு வடக்கு கிழக்கில் பாரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் மத்தியிலே அந்த தென்னிலங்கையிலே ஏற்பட்ட அலை வந்து உருவாகியுள்ளது. அந்த தென்னிலங்கையிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றம் வடக்கு கிழக்கிலே மாற்றம் பெற வேண்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் எங்களுடையவர்களையே நாங்கள் தெரிய செய்யணும், அந்த மாற்றம் தென்னிலங்கை தரப்பை ஆதரிக்கக்கூடாது. எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்கள் வடக்கு கிழக்கு தமிழ் தேசியத்திலே தரப்பிலே நின்று தமிழர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கின்றவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பது இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மாறாக தென்னிலங்கை தரப்புக்கு ஆதரவளிப்பதை தவிர்த்து இந்த முறை தேர்தலிலும் எங்களுடைய உரிமைகளை பறைசாற்ற வேண்டுமென இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்துகின்றோம். மேலும் எங்களுடைய அரசியல் கட்சிகளும் தாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களிலே மக்களை எங்கு கொண்டு செல்லுகின்றீர்கள் என்ற ஒரு கொள்கை கூட உங்களிடம் இல்லை. கடந்த யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் பூர்த்தியான நிலையிலும் தமிழ் மக்கள் மீது அரசியல் ரீதியான தீர்வு திட்டத்தில் எந்த ஒரு முன்னோக்கிய நகர்வுகளையும் தமிழ் அரசியல் கட்சிகள் இதுவரையிலேயே முன்னகர்த்தி செல்லாமை என்பது மிகவும் ஒரு கவலைக்கிடமான வெக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த தருணத்திலாவது தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் இந்த முறை தேர்தலிலே கடந்த காலங்களிலே எங்களை ஏமாற்று அரசியல் செய்தவர்களை புறக்கணித்து விட்டு இம்முறையிலேயே ஒரு நல்ல சரியான தலைமைத்துவத்தை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி எங்களுடைய உரிமையை பறைசாற்ற வேண்டுமென இந்த இடத்திலேயே கேட்டுக்கொள்கின்றோம். அந்த அடிப்படையிலேயே எதிர்காலத்திலேயும் தமிழ் மக்கள் ஒவ்வொருடைய வாக்கும் தமிழ் தரப்புகளுக்கு அளிக்கப்பட வேண்டுமே தவிர மாறாக தென்னிலங்கை தரப்புகளுக்கு அளிக்கப்படக்கூடாது என்பதனையும் இந்த இடத்திலேயே நாங்கள் வலியுறுத்திக் கொள்கின்றோம். நாங்கள் எப்போதுமே உரிமை அரசியலை வேண்டி நிற்கின்ற ஒரு சமூகம், உரிமை அரசியலுக்காக போராடுகின்ற சமூகம். நாங்கள் உரிமை அரசியலை நிலைநாட்ட வேண்டுமென்றால் எங்களுடைய உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை தெரிவு செய்ய வேண்டுமே தவிர மாறாக இந்த கட்சிகளினுடைய ஒரு சில விரக்தி மனநிலையால் அந்த வாக்கு தென்னிலங்கை தரப்பை ஆதரிக்க கூடாதெனவும் இந்த இடத்திலேயே நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். நன்றி. அனுருகுமார திசநாயகவின் அரசாங்கத்தில் ரணில் மகிந்த கோடபே ராஜபக்சவின் குடியுரிமையை பறிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரணிலின் குடியுரிமை பறிக்காவிடின் நிச்சயமாக சர்வதேச நாடுகளின் ஆதரவினை பெற்று அனுருகுமார் அரசாங்கத்துக்கு பெரும் குடைச்சலை ரணில் தரலாம் என கூறப்படுகிறது. இவ்வாறான பின்னணியில் ரணில் செய்ய தவறிய நிறைய விடயங்கள் அனுருகுமார் முன்னெடுக்க அவருக்கு சில கைக்கட்டுகள் உள்ளமையினால் முக்கிய வழக்குகளை சட்டம் நீதியின் பக்கம் திருப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் ரணில் குறித்து நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அதனை அமெரிக்கா நேரடியாக தடுக்கும் எனவும் மகிந்த குறித்து நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் சீனா தடுக்கும் என்றும் அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது நாமல் ராஜபக்ச பல ஊழல் மோசடிகளில் சிக்கியுள்ள நிலையில் சமல் ராஜபக்சவை தவிர இனிய அனைத்து ராஜபக்சக்களும் தண்டிக்கக்கூடியவர்கள் என கூறப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் அரசியல் நகர்வுகள், திருப்பு முனைகள் மற்றும் உண்மைகள் இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர்கள் MM நிலாம்டின் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கைது செய்யப்பட்ட 450 வெளிநாட்டு இணைய குற்றவாளிகள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த நபர்களின் தகவல்களை சர்வதேச போலீசாருக்கு இலங்கை போலீசார் வழங்கியுள்ளனர். கைது செய்யப்பட வெளிநாட்டவர்கள் சர்வதேச போலீசாரின் சைபர் குற்றவாளிகள் பட்டியலில் இருக்கிறார்களா என்பதை கண்டுபிடிப்பதே இந்த விசாரணையின் நோக்கமாகும். அண்மையில் கைது செய்யப்பட்ட 218 வெளிநாட்டு இணைய குற்றவாளிகளை தவிர சுமார் 300 பேர் நாட்டின் பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களால் இலங்கை மக்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து மோசடியான முறையில் பாரியளவில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
பொது தேர்தல் தொடர்பாக சமூக ஊடகங்களில் தரமற்ற அல்லது போலியான ஆய்வு அறிக்கைகள், கருத்து கணிப்புகள் போன்ற தகவல்களை வெளியிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி அல்லது வேட்பாளர்கள் முறைகேடாக பதவி உயர்வு அல்லது பாரபட்சம் காட்டினால் அந்த நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நபர் ஒருவர் குற்றவாளியாக உறுதி செய்யப்பட்டால் 1,00,000 ரூபாய் அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 2 விதிக்கப்படும். இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்கு வினவிய போது, இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு தேர்தல் சட்டத்தை மீறியமை கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தேர்தல் ஆணையகத்தில் தனிப்பிரிவு நடைமுறைப்படுத்தப்படும் என சுட்டிக்காட்டிய அவர், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களும் தகவல்களை வழங்குவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். அந்த தகவல்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்தின் சமூக ஊடக ஒழுங்குமுறை குழு செயற்படுத்தப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள், விசேடமாக டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவை தொடர்பில் தேர்தல் ஆணையகம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. மேலும் அரசியல் கட்சி அல்லது வேட்பாளரை விளம்பரப்படுத்த அல்லது பாரபட்சம் காட்டுவதற்காக அரச ஊழியர்கள் தங்கள் தனிப்பட்ட சமூக ஊடக கணக்கு அல்லது வேறு ஏதேனும் கணக்கை பயன்படுத்துவதும் தேர்தல் சட்டத்தை மீறுவதாக கருதப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் கல்வர்கள், கொலையாளிகள் தப்பிக்கவே முடியாது என தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்று குழு உறுப்பினர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின தொடர்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்னதான் கூறினாலும் மக்கள் எம்மை அங்கீகரித்துள்ளனர். எம்மை பற்றி மக்களுக்கு எதுவித பிரச்சனையும் கிடையாது. நாட்டு மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம். தற்போது இடைக்கால அரசு செயற்படுகிறது. எதிர்வரும் 14 தேதிக்கு பிறகு பலமானதூர் அரசை அமைப்பதற்குரிய ஆணையை நாட்டு மக்கள் வழங்குவார்கள். பாராளுமன்றத்துக்கு தகுதியான எதிர்க்கட்சி ஒன்றையும் அனுப்புமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். கல்வர்களை பிடிப்பது பற்றி கேட்கின்றனர். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணை ஆரம்பமாகியுள்ளது. ஊடகவியலாளர் லசந்த, விளையாட்டு வீரர் தாஜுதீன் உள்ளிட்டோர் தொடர்பான கொலை விசாரணைகள் இடம்பெறுகின்றன. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் சிலர் குழப்பமடைந்துள்ளனர். நாம் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபட மாட்டோம். நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் அனைத்து நடவடிக்கைகளும் இடம்பெறும். எனவே நாமல் ராஜபக்ச உள்ளிட்டோர் குழப்பமடைந்து கல்வர்களை பிடிக்குமாறு முன்கூட்டியே கூக்குரல் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் எம்மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகிச் சென்றவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்ளவே முயற்சிக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி மற்றும் தோல்வி என்பது இயல்பானது. வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல்வேறு காரணிகளால் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தோம். எம்முடன் இருந்தவர்கள் எம்மை விட்டு எதிரணி பக்கம் சென்றதால் பலவீனமடைந்தோம். எம்மை விட்டு சென்றவர்கள் தற்போது அரசியலில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளமை கவலைக்குரியது. ஆகவே இவர்கள் எம்முடன் மீண்டும் ஒன்றிணையலாம். அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்துக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும். ஜனாதிபதி அதிகாரத்துக்கு வந்து 1 மாதம் கூட நிறைவடையவில்லை. ஆகவே விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்க முடியாது. சிறந்த திட்டங்களை முழுமையாக வரவேற்பேன். இயலுமான ஒத்துழைப்புகளை வழங்குவேன். அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் விமர்சித்து அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும் நோக்கம் எமக்கு கிடையாது. அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளானால் அரச நிர்வாகம் பலவீனமடையும். அப்போது மக்கள்தான் நெருக்கடிக்குள்ளாவார்கள். ஆகவே சிறந்த அரச நிர்வாகத்துக்கு அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் பிரச்சார மேடைகளில் எம்மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்பதை தொடர்ந்தும் வலியுறுத்துகிறேன். எம்மீதான குற்றச்சாட்டுகள் மீது நம்பிக்கை கொண்டே பெரும்பாலானோர் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். ஆகவே அந்த மாற்றத்தை நடைமுறையில் செயற்படுத்த வேண்டுமென தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பில் சமகால அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் அரசாங்கத்தின் சில உறுப்பினர்கள் வெளிப்படுத்தி வரும் கருத்துக்கள் தொடர்பில் புதுடில்லி அவதானம் செலுத்தியுள்ளது. பொது தேர்தல் முடிவடைந்தவுடன் பாராளுமன்ற அமர்வை ஆரம்பித்து வைத்துவிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியா செல்ல திட்டமிட்டுள்ளார். ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவான பின் முதல் ராஜதந்திரியாக இந்திய வெளிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் கடந்த 4 தேதி இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டதுடன் ஜனாதிபதி, பிரதமர் கருணி அமரசூரிய, வெளிவகார அமைச்சர் விஜிதஹேரத், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா உட்பட பல்வேறு தரப்பினரை சந்தித்திருந்தார்.
அரசு தரப்பினருடனான சந்திப்பில் இலங்கைக்கு தொடர்ந்து இந்தியா உதவிகளை வழங்கும் என கூறியதுடன் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக கருதப்படும் 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவதன் அவசியத்தையும் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து வெளியிட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்பின் செல்வா, வடக்கு மக்கள் 13வது திருத்த சட்டத்தையோ அல்லது அதிகார பகிர்வையோ கூறவில்லை, அது அரசியல்வாதிகளின் கோரிக்கை மாத்திரமே, இந்த மக்களுக்கு தமது பொருளாதார நலன்களை நிறைவேற்ற வேண்டுமென்ற தேவையாக உள்ளது என கூறினார். டில்பின் செல்வாவின் கருத்துக்கு வடக்கின் தலைமைகள் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் ராஜதந்திர மட்டத்திலும் இந்த கருத்து தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அனுரகுமாரவின் வெளிவகார கொள்கைகள் தொடர்பில் இலங்கையில் உள்ள ராஜதந்திரிகள் ஏற்கனவே அவதானம் செலுத்தியுள்ள சூழலில் தமிழ் மக்களுக்கு தீர்வு அவசியமில்லை என கூறப்படும் கருத்துக்கள் வெளியாகி வருகிறது. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் முக்கிய செயற்பாட்டாளராக உள்ளவர்கள் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பில் வெளிப்படுத்தப்படும் கருத்துக்கள் குறித்து புதுடில்லி கழுகு பார்வை செலுத்தியுள்ளதாக ராஜதந்திர வட்டாரத்தில் தகவல்கள் பரப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மௌனம் காக்கும் இந்தியா அனுரகுமார திசாநாயக்கு புதுடில்லிக்கு பயணம் மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் தமது நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகார பகிர்வையும் 13வது திருத்தச் சட்டத்தையும் வடக்கின் அரசியல்வாதிகள் கோரவில்லை. இன பிரச்சினைக்கான தீர்வு என்பது நீண்டகாலமாக எமது மக்களின் கோரிக்கையும் அபிலாசையுமாகும். அரசியலமைப்பின் அங்கமாக உள்ள 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறே நாம் கோருகிறோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடகிலநாதன் தெரிவித்தார். இந்தியாவை புறம் தள்ளிவிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் செயல்பட பார்க்கிறது. ஆனால் இந்தியாவுடன் அனுசரித்து செல்வதே அவர்களுக்கு நல்லதாக இருக்கும் என செல்வம் அடைக்கலநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிகார பகிர்வு மற்றும் 13வது திருத்த சட்டங்களில் வடக்கின் அரசியல்வாதிகளை கூறுகின்றனர். மாறாக மக்கள் அல்ல என அண்மையில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்பின் செல்வா தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், அபிவிருத்தி என்பது மக்களுக்கு முக்கியம், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அரசியமைப்பில் உள்ள ஒரு விடயத்தை இல்லை என கூற முடியாது. 13வது திருத்த சட்டம் மாகாண சபை முறைமைகளுக்காக அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பொன்றினூடாக மாகாண சபை முறைமையை இல்லாதொழிக்க முடியும். ஆனால் அதனை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எமது மக்கள் இனப்பிரச்சினையாலும் போராலும் பாதிக்கப்பட்ட மக்கள். அவர்களும் வெறும் அபிவிருத்தியை மாத்திரம் எதிர்பார்ப்பதாக டில்பின் செல்வா கருதக்கூடாது. வடக்கின் அரசியல்வாதிகள்தான் அதிகார பகிர்வை கூறுவதாக கூறுவது பிழையான கருத்தாகும். அரசியலமைப்பில் உள்ள விடயத்தைத்தான் நாம் கூறுகிறோம். இதில் அரசியல்வாதிகளை தொடர்புபடுத்துவது தவறு. இது எமது உரிமையாகும். 13வது திருத்த சட்டம் என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாகத்தான் அரசியலமைப்புக்குள் உள்வாங்கப்பட்டது. இதனை இல்லாதொழிக்க முற்படுவது இந்தியாவுக்கு எதிரான ஒரு முயற்சியாக பார்க்கப்படும். புதிய அரசாங்கத்துக்கு இந்தியாவை அனுசரித்து போக வேண்டிய தேவை உள்ளது. அண்டை நாடாக உள்ள இந்தியாவை எதிர்த்துவிட்டு எதனையும் செய்ய முடியாது. இவர்களுடைய கருத்துக்கள் 13வது திருத்த சட்டத்தை புதிய அரசியலமைப்பிலிருந்து இல்லாதொழிக்கும் வகையில் உள்ளது. ஆனால் இந்தியாவை பகைத்து கொண்டு இவர்களால் நகர முடியாது என தெரிவித்துள்ளார். அரசு உத்தியோகர்கள் 20,000 சம்பள அதிகரிப்பை கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது உங்களோடு நாம் இருக்கின்றோம் என்றும், 6 மாதங்களுக்கு ஒரு முறை சம்பள அதிகரிப்பை வழங்குவதாகவும் கூறிய ஜேவிபி இன்று அந்த கருத்தை முற்றாக மறுத்துள்ளது. வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எந்தவொரு தேர்தலின் பின்னரும் ஆட்சியை கைப்பற்றும் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கும். ஆனால் தற்போதைய அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை கூட மறுக்கிறது. கூறியவற்றை இல்லை என மறுப்பதற்கு தயாராக வேண்டாம் என அரசாங்கத்தை வலியுறுத்த விரும்புகின்றோம். அவ்வாறில்லையெனில் மக்களின் நம்பிக்கையை இழக்க நேரிடும். சகல அரசு உத்தியோகத்தர்கள் சோகமடைந்துள்ளனர். அவர்களின் எதிர்பார்ப்புகள் சிதறடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் 2022 யாரும் நாட்டை பொறுப்பேற்பதற்கு தயாராக இல்லாத போதிலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றினார். கடந்த ஜூன் மாதம் அரசு உத்தியோகத்தர்கள் 20,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை கோரி பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கமையவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழுவின் பரிந்துரைக்கமையை 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து கூறியதை இல்லை என மறுத்து அரசு உத்தியோகத்தர்களை கைவிட்டுவிட வேண்டாம் என அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பிலான 2 ஜனாதிபதி ஆணைக்குழுக்களினதும் விசாரணை அறிக்கைகளை உடனடியாக அரசாங்கம் வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சிகளால் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதால் அவற்றை பகிரங்கப்படுத்துவது குறித்து உயர்மட்டத்தில் ஆலோசனைகள் நடாத்தப்பட்டுள்ளன. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபய ராஜபக்சே மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் விசாரணைகளை மேற்கொண்ட 2 ஜனாதிபதி ஆணைக்குழுக்களினதும் அறிக்கைகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு முன்னர் அவற்றை அரசாங்கம் வெளியிடாவிட்டால் தாம் வெளியிட உள்ளதாக
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகமன் பில கடந்த திங்கட்கிழமை ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். இந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதுடன் குறித்த அறிக்கைகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க உதயகமன் பிளவுக்கு 3 நாட்கள் காலக்கெடு விதிப்பதாக கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் விஜயகேர தெரிவித்துள்ளார். என்றாலும் மறுநாள் மீண்டும் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட உதயகமன் பில குறித்த அறிக்கைகளை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் வெளியிடாவிட்டால் தாம் அந்த அறிக்கையை வெளியிட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தற்போது குறித்த அறிக்கைகளை வெளியிட வேண்டுமென அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். பொது தேர்தல் நெருங்கியுள்ள சூழலில் இந்த அறிக்கைகளை அரசாங்கம் தாமதப்படுத்த முற்பட்டால் தேர்தல் மேடைகளில் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் அறிக்கைகளை பகிரங்கப்படுத்துவது குறித்து உயர்மட்ட ஆலோசனைகள் நடாத்தப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன. இத்துடன் ஜஃப்னா கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jaffnaclary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.